ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வை நாட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கார்ன் பீஸ் புலாவ். இது குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோ இல்லைன்னா உங்கள் டே டு டே ரொட்டீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி கார்ன் பீஸ் புலாவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளர்லாம் அளந்திருக்கேன். அதை வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சிடுறேன். அது பாட்டு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கார்ன், ஒரு பேக்கெட் கார்ன், அப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு 4 க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து ஆனியன், ஒரு 2 ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அனாசி பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, அப்புறம் பிரிஞ்சி லைஃப், அப்புறம் கொஞ்சோண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது நான் ஃபுல்லாகவே பட்டரில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 25 கிராம்ஸ் பட்டர் போட்டு நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இது பட்டரில் பண்ணுறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு அடுத்து நான் வச்சுருக்கிற ட்ரை ஸ்பைசஸ்லாம் போட்டு வரத்துக்கு போகிறேன். இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸ்லாம் வறுந்துக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதோட கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அதை நான் காட்டலை, கொஞ்சம் ஜீரகமாக ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் வந்து மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டும் நான் காட்ட மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த ஜீரகமும் மிளகும் நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பட்டரில் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸை 4 இதாக கீறி போட்டிருக்கேன். இது ஏன் காரத்துக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஆனியனும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். குவிக் ரெசிபி தான், குவிக் லன்ச் ரெசிபின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நான் வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு புலாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சட்டிலாக தான் இருக்கும், காரமோ ஸ்பைசஸோ கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். நீங்கள் இது கூட கொஞ்சம் ரிச்சான ஒரு கிரேவி வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியன் எல்லாமே வதங்கிடுச்சு. நான் அடுத்து ஒவ்வொரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கேப்சிகம் போடுறேன். இதுக்கடுத்து ஸ்வீட் கார்ன் நான் போடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து இதோடு நீங்கள் வந்து கேரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வந்து ஸ்வீட் கார்னையும் கார்ன் பீஸையும் எடுத்துக்கிறதுனால நான் வந்து பீஸ் புலாவ்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் யூஸ் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் புலாவ் அவ்வளோதான், இதே மெத்தட் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே, வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த ஸ்பைசஸுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கடுத்து நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 1:2 ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு, நான் அதை போட போகிறேன். ஸோ அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு
அது ஒரு ஒரு விசில் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு விசில் விட்டால் போதும், இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீளமான அரிசி கிடைக்காது. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ஒரு விசில் விட்டாச்சு, நல்லா சூப்பராக நீள நீளமாக இருக்குது, அடி பிடிக்கவே இல்லை. சூப்பராக நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோடய சொன்ன மாதிரி தான் இந்த புலாவ் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். இது கூட ஒரு நல்ல வந்து ரிச்சான கிரேவி நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் இன்றைக்கி நான் இது கூட ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். அந்த கிரேவி என்னன்னு சொல்லிட்டு உங்களால் அந்த தம்ப்நெயில் பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள். முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கிரேவியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதோட என்னோடய குக்கிங் வ்ளாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.